திரு பரந்தாமன், களத்தில் இருக்கீங்க, உங்கள்ட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த தேர்தல் வெற்றி, இடைத்தேர்தலில் நாம் பெறக்கூடிய வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கான ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும், 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இருக்கும் என்று சற்று முன்னதாக எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய எதிர்வினை என்ன? அது எச்சரிக்கையாக என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஆனால் வந்து அது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அவார்டாக இந்த தேர்தல் அமையும் என்பதுதான் நான் வந்து அந்த வார்த்தை தான் சால பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இன்னொன்று வந்து கட்சி எது, சின்னம் எது என்ற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு கடைசி நிமிடத்து வரைக்கும் இருந்த ஒரு கட்சி. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய, பலமா இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை பார்த்து, ஒரு தலைமை, ஒற்றை தலைமை இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு இயக்கத்தை பார்த்து இத்தகைய ஒரு விமர்சனங்களை செய்வது என்பது அது ஒரு வேடிக்கையாக தான் இருக்குது. ஒருத்தர் விமர்சனம் செய்வதற்கு முன்னாடி நாம எந்த நிலையில் இருக்கிறோன்றதை பார்க்கணும். அந்த வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுல ஒரு 0% கூட இல்லாம இருக்கிறார்ன்றது தான் என்னுடைய கருத்து. ஆக அச்சப்படுவதோ பயப்படுவதோ அல்லது தோல்வி பயமோ, இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. அதை தான் அவங்க வெளிப்படுத்துறாங்களே தவிர, திமுக தோழமை கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி, காங்கிரசினுடைய வேட்பாளர், கை சின்னம் என்பது மிக ஆயிரக்கணக்கான வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதுதான் கலை யதார்த்தம். இல்ல, திரு தென்னரசு அதிமுகவுடைய வேட்பாளர் பரப்புரையில குறிப்பிடுகிறார், எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கு திண்டுக்கல் இடைத்தேர்தல் அமைந்ததோ, ஜெயலலிதா அவர்களுக்கு மருங்காபுரி தேர்தல் அமைந்ததோ, ஈரோடு கிழக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அமையும், அவருடைய தலைமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது அமையும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. ரெட்டலை கிடைத்திருக்கிறது, ஒற்றை தலைமையை அவர் இறுதி செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுலாம் ஒரு மாரல் அட்வான்டேஜா ஏடிஎம்கேவுக்கு இல்ல இருக்கிறதா நீங்க பாக்கலையா? இல்ல, தலைமையை நிரூபித்தாங்க, சின்னத்தை வாங்கினாங்கிற சப்ஜெக்ட் வந்து ஒரு கட்சியினுடைய சர்ச்சை, நான் அதுக்குள்ள பெருசா போய் பேச விரும்பல. ஆனா தலைமை இன்னும் நிரூபிக்கப்படல, கட்சிக்கான சின்னத்தை எப்படி இவங்க வந்து காம்பிரமைஸ் பேசி வாங்கினாங்க, அதுக்கு யார் மத்தியஸ்தரா வந்தாங்கன்றதெல்லாம் நாட்டு மக்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை நான் அது அதிகமா போய் நான் பேசுறதுக்கு விரும்பல. ஆனால் மருங்காபுரி போல அல்லது வந்து வேறு தொகுதியை போல ஒரு இடைத்தேர்தல் வெற்றி வந்து அதிமுகவுக்கு இருக்கும் அப்படின்னு அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் சொல்றாங்க. அதுக்கு ஒரே இன்ஸ்டன்ட் எக்ஸாம்பிள், இன்று மாலை இந்த வேட்பாளர் அறிமுக செயல் வீரர் கூட்டத்தை கூட்டியிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா அவங்க நினைச்சபடி வந்து அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அவர்களுக்கு வந்து சேரவே இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தொகுதிக்கு வாக்காளர் அல்லாதவர்களை கொண்டு வந்து கூட்டத்தை நிரப்பி இருக்கிறார்கள். இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற பொழுது கிட்டத்தட்ட பாதி கூட்டம் கலைந்து விட்டது. இந்த தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர்கள் என்பதே 2000 பேர் தான், ஏறத்தாழ ஒரு சர்ச்சப்ப 2000 பேர் தான் அங்கு கலந்திருக்கிறார்கள். ஆக இந்த கூட்டமே அவர்களுக்கு பெரிய சாட்சி, அவருடைய மனசாட்சியே தெரியும். இந்த தேர்தலில் அவர்களுக்கு டெபாசிட் கிடைப்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதற்கு சாட்சி இன்று மாலை நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டமே அதற்கு சாட்சி. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றார், அந்த தொகுதிக்கு குடிநீர் திட்டம் வரைக்கும் செஞ்சிருக்கோம், 10 ஆண்டுகள்ல 484 கோடி ரூபாய்க்கு குடிநீர் திட்டம் அங்க உருவாக்கி கொடுத்திருக்கிறோம், பெரிய அளவுக்கான ஒரு மக்களுக்கான பயனுள்ள திட்டங்களை செஞ்சிருக்கோம், எங்களுக்கு வெற்றி இருக்குன்றாரு. அப்படி திமுக என்ன விஷயங்களை சொல்லி வாக்கு சேகரிக்கிறீங்க? ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா பொய்யை சொல்லுகிறார் திரு பழனிசாமி அவர்கள். அந்த பொய் சொல்லும் பழனிசாமி என்ற பெயரை வந்து எங்களுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது வைத்த பெயர். அவர் எப்ப பெயர் வைத்தாலும் சரி, அவர் எந்த காரியத்தை செய்தாலும் சரி, நீடித்து நிலைத்திருக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருக்கிற பொழுது நகராட்சியாக இருந்த இந்த வேலூரை மாநகராட்சி என்ற அந்தஸ்துக்கு உயர்த்தினார். 2006-11 அந்த காலகட்டத்தில் உயர்த்தப்பட்ட பிறகு ஆட்சி முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தில் இவற்றை அறிவிப்பு செய்யப்பட்டு அதற்கான ஆணைகள் பிறக்கப்பட்டு நகராட்சியை மாநகராட்சியாக உயர் அந்த கிரேட் அப்கிரேட் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி, இது மாநகராட்சிங்கிற அந்தஸ்துக்கு கொண்டு வர முடியாமல்
திமுக ஆட்சியில் துவக்கப்பட்ட அந்த பாதாள சாக்கடை திட்டம் ஆட்சி முடிந்த பிறகு இன்று வரை அவர்கள் இன்னும் முடிக்கவில்லை. இப்போதுதான் முடிக்கிறோம் அந்த பாதாள சாக்கடை திட்டம். இது ஒன்னே இந்த அதிமுக ஆட்சி ஈரோடு மக்களுக்கு செய்த துரோகத்தை அது வந்து பறைசாற்றும். இன்னொன்னு, நாங்க 300 கோடி ரூபாய்க்கு நாங்க வேலை பார்த்திருக்கோம், 200 கோடி ரூபாய்க்கு வேலை பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஈரோடினுடைய மாநகரத்தை நீங்களே வந்து நகரோட வந்து பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான், தலைவர் தளபதி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் 750 கோடி ரூபாயை சாங்ஷன் பண்ணி அதுல 300 கோடி ரூபாய்க்கு வந்து ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 400 கோடி ரூபாய்க்கான பணிகள் ஆன ஆணைகள் வழங்கி இருக்கிறது, மாடல் கோடு வந்திருக்குது, அதனால செயல்படுத்த முடியல. இன்னொன்னு சொல்றேன் சார், அதிமுக 10 வருஷம் ஆட்சி செய்தார், இங்க டிராபிக் நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. 58 கோடியில ஒரு பிரிட்ஜ் ஒன்னு கட்டினாங்க, நான் டெய்லியும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அந்த பிரிட்ஜ் ஒன்னுக்கும் பயனுள்ளாததான் இன்னைக்கு இருக்குது. வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களுக்கே அது தெரியும் போது ஈரோட்டில் இருக்கிற மக்கள் அதை பத்தின அந்த அனுபவம் ரொம்ப கசப்பான அனுபவம். இந்த கிழக்கு புறவழி சாலை, இந்த ஈரோடு டவுன், இந்த மாநகராட்சிக்கு எல்லையில் இருக்கக்கூடிய டிராபிக் கஞ்சஷனை குறைக்கிறதுக்காக கிழக்கு புறவழி சாலை என்கின்ற ஒரு சாலை திட்டத்தை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் ஏற்படுத்தப்பட்டு நடவடிக்கை ஏற்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு. சோலார் என்கின்ற அந்த பகுதியில் வந்து புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கும், கனிராவுத்தர் குளம் என்கிற இடத்துல இன்னொரு பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணி, கட்டுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பணியை அதிமுக ஆட்சியில 10 வருஷத்துல சொல்ல முடியுமா? திமுக கொண்டு வந்த நகராட்சியும் இல்ல, அதாவது அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது வேற, அதாவது வந்து மற்ற இடங்களில் வெற்றி பெறல, அதுக்கு என்ன சொல்ல முடியும்? வெற்றி பெற்றிருக்கிறோம், இப்போதும் எங்களுக்கு செல்வாக்கான பகுதி அப்படிங்கறத சுட்டி காட்டுறாங்க. சரி, என்ன அடிப்படை, என்ன அடிப்படையை நீங்க செஞ்சு சாதிச்சிருக்கீங்க? நான் கேக்குறேன், வெற்றி பெறுவது, தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது ஒரு வகையான வியூகம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகளை என்ன செய்து கொடுத்திருக்கீங்க? எந்த வசதியிலும் இல்லையே. நான் என்ன சொல்றேன், திரு பழனிசாமி அவர்கள் 10 ஆண்டுகளில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கோ அல்லது ஈரோடு மாவட்டத்துக்கோ என்ன பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை பட்டியல் ஈரோடு மாவட்டத்தை அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. இல்ல இல்ல, ஈரோடு மாவட்டத்தை உருவாக்கினதெல்லாம் இவங்க கிடையாது. ஈரோடு மாவட்டத்தை உருவாக்கினது வந்து எடப்பாடி பழனிசாமி அல்ல, அதிமுக எம்ஜிஆர் தான் உருவாக்கினார், எங்க கட்சி தான் உருவாக்குச்சுங்கிறார். அதற்கு பிறகு வந்த திராவிட முன்னேற்ற ஈரோடு மாவட்டத்தை உருவாக்கிட்டு அதுக்கான வளர்ச்சிகளை எங்க பண்ணீங்க நீங்க? நான் என்ன கேக்குற ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 2006 இது மாநகராட்சியா அறிவிக்கப்பட்டது, பாதாள சாக்கடை திட்டத்தை நாங்க வந்து தொடங்கணும், 10 வருஷமா இன்னும் முடிக்காம இருக்கீங்களே, அது எங்க போய் பாக்குறது? என்ன டெவலப்மெண்ட்ஸ் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை கல்வி நிறுவனங்களை வந்து அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இந்த டிராபிக் கஞ்சஷனை போக்குறதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இப்ப நாங்க வந்து அதற்கான கிழக்கு புறவழி சாலைங்கிற திட்டத்தை தீட்டி இருக்கிறோம். 2 பஸ் டெர்மினஸ் நாங்க இன்னைக்கு கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்க 10 வருஷத்துல செஞ்சிருக்கலாமே, எதுவுமே செய்யவில்லையே. அதெல்லாம் தாண்டி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியா இருக்கக்கூடிய காங்கிரஸ், நம்முடைய மறைந்த சட்டமன்ற உறுப்பினர், அவங்களுடைய தொகுதி எங்களுடைய தொகுதி இது. இந்த தொகுதியில ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கவே இல்லையே, அது எப்படி அவர் வந்து இந்த தொகுதியில் நாங்க செஞ்சோம் சொல்ல முடியும்? இந்த தொகுதி அவருக்கு சாதகமா இருக்கு எப்படி? ஒரு பரந்தாமன் இணைப்புல இருங்க, தொடர்ந்து பேசலாம், அடுத்தடுத்த சுற்றுகள்லயும் பேசலாம். ஜவுளி வேளாண்மைக்கு எல்லாம் என்ன செஞ்சிருக்கீங்கன்ற கேள்வி எல்லாம் அவர் முன் வச்சிருக்காரு, அதை பத்தி பேசலாம். திரு அக்னீஸ்வரன், இந்த தொகுதியில இதெல்லாம் பண்ணோம்னா வெற்றி பெற்றிருக்கணுமே, 2021லயே தோல்வியுற்ற தொகுதி தானே, அப்ப மக்கள் உங்களை ஏற்கவில்லை தானேங்கிறாரு பரந்தாமன். நியூஸ் 18 தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் சார். மக்கள் எங்களை ஏற்கவில்லை என்று அதிமுக காரர்களை நம்முடைய எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்கன்னா, 2011 2021 வரைக்கும் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரலையே, அப்ப தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் உங்களை ஆதரிக்கலன்னு அர்த்தம், அதை ஒத்துக்கிறீங்களா? உண்மைதானே?
தேர்தல் வெற்றி பத்தி சொல்றாரு, இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய தொகுதியில அதுவும் தேர்தல் செல்வாக்கு என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுவும் தேர்தல், இந்த தொகுதியினுடைய தேர்தல். இப்ப தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பற்றி பேசுனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க, அப்ப உங்களை நிராகரிச்சிருக்காங்க, அடுத்த ஒரு ஆர்குமெண்ட் போவாரு. ஓகே ரைட். நான் கேக்குறது அந்த தொகுதியில இன்னைக்கு தேர்தல் நடக்குது, இங்க நீங்க செல்வாக்க நிரூபிக்கணும். ஏற்கனவே மேற்கு மண்டலம் எங்களுடைய செல்வாக்கான பகுதின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, அங்கேயே தோல்வி அடைந்தவங்க தான் அவங்க, பொது தேர்வுலயே பொது இதுலயே நடந்த தேர்தலே நடந்தது அப்படிங்கிறார். கரெக்ட். ஓகே. அந்த பகுதி மக்கள் நிறைய பேர் வந்து நெசவு தொழில் செய்யறவங்க, நெசவு தொழிலுக்கு கைத்தறிக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து 700 யூனிட் மின்சாரத்தை இலவசம் கொடுத்தாங்க. ஆனா நீங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கட் பண்ணீங்களா சாமிகளா, அதற்கெல்லாம் நீங்க கொடுத்தீங்களா? அதனால இவர்களை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு, பொய் சொல்லும் பழனிசாமின்னு சொல்லி. அந்த பொய் சொல்லும் பழனிசாமி அவர்கள் தான் நீங்க சொல்றீங்களே, நான் இன்னொன்னு மாத்தி சொல்றேன், உண்மை பேசாத திமுக காரங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, நாங்க வந்தா நீட்டு ரத்து செய்வோம், நாங்க ஒரே சூட்சம் இருக்குன்னு சொன்னீங்க, ரத்து செஞ்சீங்களா? அப்ப நீங்க உண்மை பேசுறீங்களா பொய் பேசுறீங்களா? அப்போ நீங்க வந்த உடனே சொத்து வரி உயர்த்த மாட்டோம், கொரோனாவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, 150% உயர்த்திருக்கீங்க, நீங்க பொய் சொன்னீங்களா உண்மை பேசுனீங்களா? மின்சார கட்டணம் 52%, நீங்க உண்மை பேசி மக்கள் ஓட்டு அறுவடை பண்ணீங்களா, பொய் சொல்லி அறுவடை பண்ணீங்களா? ஆகவே கண்டிகை நீர்த்தேக்கம் 75 கழிச்சு கொண்டு வந்தாரு, அது வந்து பொய் சொல்லுகிற பழனிசாமி இந்த நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தது. எப்ப கொண்டு வந்தாரு? அவருடைய ஆட்சி காலத்தில் வெற்றி பெறலையே. 1,65,00,000 வாக்குகள் பெற்று முதலமைச்சர் வேட்பாளராக நின்றது யாரு? பிரச்சனை இந்த தொகுதிக்கான தேர்தல் தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை தான் இது. 1.5 வருஷ காலத்துல நான் 5 வருஷ காலத்துல எவ்வளவு எதிர்மறை வாக்குகள் ஒரு கட்சி ஆளுங்கட்சி பெறுமோ அத 1.5 வருஷத்துல அறுவடை பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கட்சியில. உள்ளாட்சி தேர்தல் என்ன சார்? உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடந்தது? இப்பதான் நடந்தது, இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு. அதுல 33 வார்டுல 32 வார்டுல வெற்றி பெற்றிருக்காங்க, இந்த ஈரோடு கிழக்கு பகுதிக்கு உட்பட்டதுல. அப்ப எப்படி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா நீங்க சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு ஏன் வெற்றி பெறாங்க? உள்ளாட்சி தேர்தலுக்கு உட்பட்டதுதான் அந்த வேங்கை வயல் புதுக்கோட்டது, அதை சரி பண்ணி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் குற்றது பண்ணி பண்ணி உள்ளுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? அதுக்கு சொல்லுங்க சார், தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்கு ஆட்சி நடத்தக்கூடிய எல்லாரும் பொறுப்பேற்க ஆதாரம் இல்லாம ஒரு குழு போடுறீங்க, குழு போட்டா விசாரிக்கும். ஆனா விசாரிக்கிறதுக்கு முன்னாடி பதில கொடுக்காம நேரடியா புதுக்கோட்டை அப்படின்னா அது இதுக்கான பதிலையும் சொல்லுங்க. புதுக்கோட்டை நீங்க பரப்புரை செய்வதற்கான எல்லா உரிமையும் இருக்கு, எல்லா பிரச்சனையும் பேசலாம். சொத்து வரி உயர்த்துவதற்கான ஒரு ப்ரொபோசல் கொண்டு வரப்பட்டது அதிமுக ஆட்சியில, உங்களுக்கு நினைவு இருக்காது. கரெக்ட் சார், கொண்டு வந்தாங்க சார், நான் இல்லைன்னு சொல்லல, 150% உயர்த்தினாங்க. ஆனா ரொம்ப டெக்னிக்கா திமுக எவ்வளவு அழகாக அதை கையாண்டாங்க தெரியுமா? 15வது நிதிக்குழு மத்திய அரசாங்கம் சொல்லிச்சு, அதனால நாங்க அதை ஏத்துறோம். சரி, அதை ஏத்துறீங்க, பால் விலை ஏத்துறீங்களே, இது எதனாலப்பா? ரைட், நான் ரயில் விலை ஏத்துறீங்களே, அதுவும் எல்லா நெய் விலை ஏத்துறீங்களே, ஆட்சிக்கு வந்த பிறகு இருக்கக்கூடிய விலை உயர்வு உள்ளிட்ட அம்சங்களை களத்துல நாங்க முன்வைக்கிறோம், மக்கள் அதை ஏற்பாங்க. முன்னாடி 2017 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன நோக்கம்? அப்ப பிஜிஆர் நிறுவனம் 460 கோடி காசு இல்லை.